நாம் இன்றைக்கி இந்த பதிவில் எண்களின் பெயரால் அழைக்கப்படும் இடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகெங்கிலும் உள்ள பல இடங்கள் எண்களின் பெயரால் அழைக்கப்படுகின்றன. இந்தியாவிலும் அத்தகைய இடங்கள் இருக்கின்றன. அவை புவியியல் இருப்பிட ரீதியாக குறிப்பிடுவதோடு மட்டுமின்றி சில சுவாரஸ்யமான பின்புலக் கதைகளையும் கொண்டிருக்கின்றன. அவற்றுள் சில உங்கள் செவிக்கு. 0.6 யும்தாங் பள்ளத்தாக்கில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த இடத்திற்கு அப்பால் சாலைகள் எதுவும் இல்லை, பொதுமக்கள் நடமாட்டமும் இருக்காது. அதனால் இது 0 என்று அழைக்கப்படுகிறது. சிக்கிமில் அதிகம் பார்வையிடப்படும் சுற்றுலா இடங்களில் இதுவும் ஒன்றாகவும் விளங்குகிறது. நவகுசியாதல் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள அமைதியான ஏரி இது. ஆனால் அருகில் இருக்கும் நயன்கிடால் பீம்டால் போல் பிரபலமானதல்ல. 9 பக்கவாட்டு பகுதிகள் ஏரியை ஒருங்கிணைக்கின்றன. அதனால் நவகுசியாதல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் முக்கிய கற்றுத்தலமாக 99,99,999 எண்ணிக்கை கொண்ட சீடர்களுடன் காசிக்கு சென்று கொண்டிருந்தார். செல்லும் வழியில் இந்த இடத்தில் அனைவரும் ஓய்வெடுத்தனர். மீண்டும் பயணத்தை தொடர அதிகாலையில் அனைவரையும் எழுந்திருக்குமாறு சிவன் வேண்டினார். ஆனால் சீடர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அதனால் அவர்களை சாபமிட்டு கல்லாக மாற்றினார் என்று கூறுவதும் உண்டு. 7 Sister Falls மோகலயா. இந்த பிரமிக்க வைக்கும் நீர்வீழ்ச்சி சிறபுஞ்சியின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். இது கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள மவுசமாய் கிராமத்தில் அமைந்துள்ளது. 7 பிரிவுகளாக பிரிந்து நீர்வீழ்ச்சியாக விழுவதால் 7 சகோதரிகள் நீர்வீழ்ச்சி என்றும் நக்ஸ்கிந்தாங் நீர்வீழ்ச்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நீர்வீழ்ச்சி ஆண்டு முழுவதும் பசுமை சூழ்ந்த அழகுடன் காணப்படும். பருவமழை காலங்களில் இன்னும் அழகான வடிவத்துடன் காட்சியளிக்கும். நவகுசியாதல் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள அமைதியான ஏரி இது. ஆனால் அருகில் இருக்கும் நயன்கிடால் பீம்டால் போல் பிரபலமானது அல்ல. 9 பக்கவாட்டு பகுதிகள் ஏரியை ஒருங்கிணைக்கின்றன. அதனால் நவகுசியாதல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் இந்த ஏரி விளங்குகிறது. சதாரா மகாராஷ்டிரா. பண்டைய கால மராட்டிய அரசின் முதல் தலைநகரம் என்ற சிறப்பு இதற்கு உண்டு. இந்த நகரம் 7 கோட்டைகளால் சூழப்பட்டுள்ளது. அதனால்தான் இதற்கு இந்த பெயர் வந்தது. புனே மற்றும் மும்பையில் உள்ளவர்களுக்கு சதாரா சிறந்த பொழுதுபோக்கு இடமாக உள்ளது. பஞ்சகனி மகாராஷ்டிரா. பஞ்சகனி என்றால் 5 கிராமங்களுக்கு இடையே உள்ள நிலம் என்று பொருள். இது மலை வாசஸ்தலமாக மாறுவதற்கு முன்பு தண்டேகர், கோதாவளி, ஆம்பரல், கிங்கர், தைகாட் ஆகிய 5 கிராமங்களால் சூழப்பட்ட இடமாக இருந்தது. அதனால் பஞ்சகனி என்ற பெயரை பெற்றது. புனேவில் இருந்து 108 கிலோமீட்டர் தொலைவிலும் மும்பையில் இருந்து 250 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அஷ்டமுடி ஏரி கேரளா. இது கேரளாவின் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். அஷ்டமுடி என்ற சொல்லுக்கு மலையாள மொழியில் 8 ஜடைகள் என்று பொருள். 8 ஆறுகள் சந்திக்கும் இடத்தில் இந்த ஏரி அமைந்திருப்பதால் இந்த பெயர் வந்தது. உப்பங்க நுழைவாயில் என்றும் இந்த ஏரி அழைக்கப்படுகிறது.